பிரதமர் பதவி ராஜினாமா உறுதியளித்தார் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கையில் நள்ளிரவு முதல் அவசர காலநிலை பிரகடனம். அவசரமாக கூடிய விசேட அமைச்சரவை கூட்டம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள். காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல். இலங்கைக்கு 60 வருடங்களுக்கு தேவையான எரிபொருள் தமிழர் பகுதியில் கண்டுபிடிப்பு. எதிர்காலத்தில் மக்களின் உணவு புல் மற்றும் புண்ணாக்குத்தான் கொற்றக்கலை போராட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வு. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சரவையில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் மாலை ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற அவசர அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த உறுதிமொழி ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் பிரதமர் பதவி விலகி புதிய அமைச்சரவை அமைய வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி விளக்கியுள்ளார். இருப்பினும் பிரதமர் பதவி விலகுவதால் பிரச்சினை தீராது என்றும் அமைச்சர்கள் எடுத்துக் கூறிய போதும் ஜனாதிபதி ஏற்கவில்லை. ஆர்ப்பாட்டங்களுக்கு பயந்து பதவிகளை ராஜினாமா செய்வதில் அர்த்தமில்லை என்று பிரதமர் கூறிய போதும் அதனை ஏற்காத ஜனாதிபதி இந்த விடயத்தில் தமது நிலைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த விலகுவதென்றும் அதன் பின்னர் புதிய அமைச்சரவையை திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நியமிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பொது அவசர கால சட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதியால் அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகவலை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்கும் அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி குறித்து கலந்துரையாட விசேட அமைச்சரவை கூட்டத்திற்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இதன்போது பல முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன்போது சமகால அமைச்சரவையிலுள்ள அமைச்சர்கள் பதவி விலகுவது குறித்து நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய புதிய அமைச்சரவை இன்று மாலை இப்பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாமல் ராஜபக்ஷ, பசல் ராஜபக்ஷ, ஷமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் அமைச்சு பொறுப்புகளை ஏற்காதிருக்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பதவி காண முடியும் வரை தாம் பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். அதனுடன் புதிய ஆட்சியை அமைக்க எதிர்க்கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் எனினும் எதிர்க்கட்சியினர் முன்வராதமையினாலேயே புதிய அவசரவை நியமிக்க தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சி பரீட்சைகளில் நேற்றைய தினம் தோற்ற முடியாமல் போன பரீட்சார்த்திகள் உரிய பரீட்சை நிலையங்களுக்கு சென்று தங்களின் நடைமுறை பரீட்சைகளுக்கான திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல் என் டி தர்மசேனு தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் கிடைத்த கனிய வளத்தை கொண்டு நாட்டுக்கு தேவையான எரிபொருளை 60 வருடங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்து முறையான வேலைத்திட்டம் தயாரிக்கப்படாமை பற்றி நாடாளுமன்றத்தில் கோப்பா குழு கவனம் செலுத்தியுள்ளது. மன்னார் கடல்படுக்கையில் காணப்படும் எரிபொருள் இயற்கை வாயு என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய கனிய வளம் கிடைத்துள்ளது. மன்னார் கடல்படுக்கையில் 5 மில்லியன் பேப்பாய் அளவிலான எரிபொருள் காணப்படுவதாக 2016 நாடாளுமன்றத்தில் அரசாங்க கணக்கு குழு அறிவித்திருந்தது. இதில் 5 டிரில்லியன் கன அடி இயற்கை வாயு காணப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டின் 60 வருட எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய இவை உதவும் என ஆய்வொன்றின் மூலம் தெரிய வருகின்றது. செயற்கை வாயுவின் மூலம் மாத்திரம் 25 வருடங்களில் 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. ஆனால் இவற்றை பெற்று வர்த்தக ரீதியான வருமானத்தை ஈட்டுவதற்கான வேலைத்திட்டங்கள் தயாரிக்கப்படாமை பற்றி தொடர்ந்தும் கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தடையை மீறி மலேக மக்களும் தேசிய போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். கொட்டக்கலை டிரேட்டன் தோட்டத்தின் கேஓ பிரிவு கொட்டக்கலை ரொசிட்டா நகரில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாக்கும் சங்கத்தின் பெண்கள் அமைப்பினரால் கவர்ந்தெழுக்கும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தது. பதாதைகள் மற்றும் கருப்பு குடிகளை ஏந்தியவாறும் அரசாங்கத்திற்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் கோஷங்களை பாடியும் சென்றனர். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் வருங்காலத்தில் புல்லும் சோளமே இவர்கள் உணவாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிரதி சபாநாயகர் தேர்தலில் எம்பிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து அனைவரும் விளையாடுவது கேவலமானது என தெரிவித்துள்ளனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களும் அவரது பிள்ளைகளும் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவி ராஜினாமா உறுதியளித்தார் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கையில் நள்ளிரவு முதல் அவசர காலநிலை பிரகடனம். அவசரமாக கூடிய விசேட அமைச்சரவை கூட்டம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள். காப்போத உயர்தர மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல். இலங்கைக்கு 60 வருடங்களுக்கு தேவையான எரிபொருள் தமிழர் பகுதியில் கண்டுபிடிப்பு. எதிர்காலத்தில் மக்களின் உணவு புல் மற்றும் புண்ணாக்குத்தான் கொற்றக்கலை போராட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வு.